வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நாம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி ஸோ இப்போ வந்து திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ அடிவாரத்தில் ஸோ பஸ் வந்து அங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் ஜேர்னி. பஸ் டிக்கெட் வந்து 15 ரூபா. நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களோட வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. இதுக்கான பார்க்கிங் டிக்கெட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா காருக்கு 50 ரூபாயும், இந்த மாதிரி வேன் பஸ்ஸுக்கு பெரிய வண்டிக்கெலாம் 100 ரூபாயும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் அது பார்க்கிங் டிக்கெட் கிடையாது. ஸோ இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் நாம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த வழியாக தான் நடந்து போகணும். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா குமண லிங்கேஸ்வரர் அப்படின்ற மும்மூர்த்திகளுக்கான ஸ்தலம் இருக்குது, அதனை எடுத்து தான் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும். ஸோ வாங்க போகலாம். அமணல் லிங்கேஸ்வரர் ஸோ நீங்கள் இங்கே திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னாக்கா, அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னாக்கா குமண லிங்கேஸ்வரர் திருக்கோவில் இருக்கும். ஸோ இந்த திருக்கோவில் வந்து மும்மூர்த்திகளுக்கான திருத்தலம். இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி இது இந்த வழியாக தான் ஓட மாதிரி போயிட்டுருக்கும். அது பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல சில்லுன்னு இருக்குது. நம்ம தண்ணியில் தான் நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ நாம் இன்னும் வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மேலே போகணும். நம்ம வந்து கீழே இருந்துகிட்ருக்கோம், அதாவது குமண லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வந்து இருக்கிறோம். இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மும்மூர்த்திகளுக்கான ஒரு திருக்கோவிலாக அமைஞ்சிருக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருக்குமான சந்நிதி மூலஸ்தானத்தில் அமையப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சுந்தர கணபதி பாலசுப்ரமணியருக்கான தனித்தனி சன்னதிகள் இருக்கும். இந்த கோவிலில் வந்து இந்த பால் குடம் எடுக்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த கோவிலுக்கு வர்றவங்க இங்கே குளிச்சுட்டு சுவாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸுங்கெல்லாம் போயிட்டு இப்போ டேம் இருக்குது கீழே அமராவதி டேமு இதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இப்போ நாம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி குமண லிங்கேஸ்வரர் திருக்கோவில்கிட்ட இருந்துகிட்ருக்குறோம். இப்படியே நம்ம அடுத்ததாக வந்து மேலே வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். இப்போ வந்து நான் மேலே வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ டிக்கெட்டோட கட்டணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 5 ரூபா. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ இந்த கவுண்டர்லேருந்து நாம் இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கேட்டேன் 3/4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் போயிட்டுருக்கிற இந்த திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை சேர்ந்தது. ஸோ அதனால் பொதுவாகவே வந்து இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் வனத்துக்கு உள்ளே அதாவது அங்கே என்ன தான் இருந்தாலும் பார்க்குறதுக்கு டூரிஸ்டர்ஸை அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் இந்த உடுமலை பேட்டையில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலையில் இருக்கிற இந்த திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபால்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பட் ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அத்துமீறி வனத்துக்குள்ளே நுழையக்கூடாது, தீப்பெட்டி அப்புறம் போதை வஸ்துக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குளிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும். இந்த தண்ணி வரக்கூடிய எல்லா இடத்துலையும் குளித்தோம் அப்படின்னாக்கா அங்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நாம் இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ அதனால் முதலைகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டும்தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து அமணலிங்கேஸ்வரர் கோவில்லேருந்து நேராக டிக்கெட் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்குறோம். ஸோ கோவிலில் வந்து எப்பொழுதுமே இந்த பால் குடம் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க இங்கே. ஸோ அதோட சவுண்டு தான் இது, இந்த மோலை சவுண்டெல்லாம்.
போகிற பாதை வந்து நல்லா சமன்படுத்தி அங்கங்கே ஸ்டெப்ஸோடு அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஏற்றந்தான், ஆனால் மேலே மேட்டு மேலே ஏற மாதிரி தான். பட் ஆனால் நமக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்கிறதுனால நமக்கு அந்த மேடு வந்து தெரியாது போகிறதுக்கு. சவுண்ட் கேட்குது, வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு, தண்ணி ஊற்றுற சவுண்டு. ஸோ நாம் வந்து கிட்டத்தட்ட திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பகுதியிலலாம் ஃபுல்லாக தண்ணி வந்து அப்படியே கீழே இறங்கி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்தாச்சு திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான பகுதி. பொதுவாகவே வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று டேம்லேருந்து தண்ணி திறந்து அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸு, திருப்பரப்பு, அந்த மாதிரி டேம் வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே நேரடியாக ஆனைமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து, ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வருது. குறிப்பாக வந்து 4-5 ஆறுகள் இங்கே மேலே இருக்குது. அதில் 3 ஆறு அப்படின்னு பார்த்தோம், பெரியாறு, வெண்டையாறு, கிளவி ஆறு, டோனி ஆறு அப்படின்ற 3 ஆறு இருக்குது. ஸோ இந்த 3 ஆற்றுல பெய்யக்கூடிய மலையிலேருந்து இந்த இதுக்கு வாட்டர் ஃபால்ஸாக இங்கே நீர்வீழ்ச்சிக்கு வருது. நான் கீழே குமண லிங்கேஸ்வரர் திருக்கோவில்லேருந்து, ஸோ பாரசுப்பண்ணுடைய டிக்கெட் கவுண்டர்லாம் 5 மணிக்கு இருந்தது. ஸோ அப்படியே நடந்து வந்தாச்சு. நடந்து வரக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஏத்தமாலாம் இல்லை. ஸோ ரொம்ப நார்மலாக தான் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப வர்றது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஒரு அங்கங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம மரங்கள்லாம் இருக்கிறதுனால வெயில் கூட அதிகமாக தெரியாது. ஸோ நான் செருப்பு இல்லாமல் தான் வந்து காலில் வந்து சூடும் அதிகமாக தெரியல. ஸோ நாம் வர்ற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆற்றோடைய அந்த நீரோட வந்து ஓடிட்டு இருக்கதே ஃபுல்லாக தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் இங்கே வந்து குளிக்கிறத வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக குளிக்கிறதுக்கான இடங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சூப்பராக குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா கூட்டம் அதிகமாக இல்லை, பட் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 365 டேஸும் தண்ணி வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸு. கூட்டம் அதாவது மழை காலங்களில் அதிகமாக தண்ணி வரப்போ மட்டும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸு இந்த திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி வந்து பயங்கர ஜீவியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த திருமூர்த்தி மலையில் இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி எடுத்து இங்கேருந்து
குடத்தில் ஒரு பால் குடம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒரு வழிபாடு ஐதீகம் இன்றைய அளவுக்கும் இந்த பக்கத்தில் இருந்துகிட்ருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சலிங்க திருக்கோவில் இருக்குது. இந்த திருக்கோவிலுக்கு வந்து எப்போதுமே அலௌட் கிடையாது, ஏன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால. ஒவ்வொரு மாதம் பிரதோஷத்து அன்னைக்கு சாயந்தரம் 4:30 to 5:30 வரைக்கும் மேலே போயிட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம். ஸோ நாம் திருமூர்த்தி மலை அருவிக்கு வந்துட்டு ஸோ திரும்பி போயிட்டுருக்குறோம். நான் வந்து இப்போ திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு திரும்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓவரால் நம்ம வந்து இந்த திருமூர்த்தி மலைக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் வர்றீங்க அப்படின்னாக்கா வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது குமண லிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு முன்னாடி, அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும், அதை அடுத்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரில் இங்கே மலையில் போயிட்டு நாம் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படின்னாக்கா 5 ரூபாய்க்கு டிக்கெட்டை எடுக்கணும். ஸோ அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னாக்கா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிடலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் நிறைய அருவிகள் வந்து இருக்குது, குறிப்பாக வந்து கும்பகரையில் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸு, சுருளி, ஸோ குற்றாலம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் இந்த திருமூர்த்தி மலை இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சலிங்க அருவி அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. பார்க்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. இந்த நடந்து போகிற பாதைகளும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த அருவியில் எப்போ தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 365 days தண்ணி இருக்கும், பட் ஆனால் குளிக்கிற அளவுக்கு சும்மா கொஞ்ச நாச்சும் வரும். ஆனால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துலேயும் மழை காலங்களில் நல்ல தண்ணி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னும் அதிகமான சீசனில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா, மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வாட்டர் ஃபால்ஸில் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு பப்ளிக்கு அலோடு கிடையாது. ஸோ அமராவதி டேமினுடைய வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து தண்ணி போகுது. ஸோ கூட்டம் அதிகம் இல்லாத குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. சுருளி, கும்பகரை இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது தண்ணி இருக்கிற சீசனில் இது வந்து குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நாம் அதே மாதிரி குளிச்சுட்டு திருப்பி நாம் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூமும் தனியாகவே இருக்குது. இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஏன்னாக்கா இது வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. ஸோ இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் குளிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டுக்குள்ளெலாம் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நாம் போயிட்டு அங்கேருந்து அடுத்து அமராவதி டேமுக்கு போவோம். இதுதான் வந்து அமராவதி டேமினுடைய பேக் சைடு. இது பார்த்தோம்னாக்கா இங்கேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அமராவதி டேமு. இந்த அமராவதி டேமுக்கான வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு திருமூர்த்தி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தோம்ல, ஸோ அந்த வாட்டர் தான் இங்கே வந்து சேவ் ஆகுது. குறிப்பாக வந்து மூணாறு மேல் பகுதியில் பார்த்தோம்னா வால்பாறை, மூணாறு, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் மறையூர் இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சதுனாக்கா இந்த அந்த தண்ணி எல்லாமே இங்கே கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் வழியாக இந்த டேமில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 5 ஆறு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா அதில் பெரிய ஆறுகள், 3 ஆறுகள் பெரிய ஆறுகளாக வந்து சொல்லப்படுது. ஒன்று டோனி ஆறு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கிழவி ஆறு, வெண்டை ஆறு அப்படின்னு சொல்கிற 3 ஆறுகள். இந்த 3 ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த டேமில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா வழக்கம் போல மாங்காய், ஸோ நெல்லிக்காய், ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பகுதியில் வந்து அந்த இளந்த வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர், பெரியவர். ஸோ அதனால் ஒன்று
வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து மேலே வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ பஸ் ஏறுறதுக்கு இதுதான் திரும்ப நம்ம வந்து உடுமலையோ அல்லது அமராவதி டேமோ போட்டோ ஹவுஸோ போகணும்னா இங்கேருந்து தான் பஸ் ஏறணும். ஸோ இங்கே வெயிட் பண்ணாக்க பஸ் வரும். ஸோ பஸ் ஏறி நம்ம அடுத்ததான் அமராவதி டேம் கிட்ட போகலாம். இதுதான் வந்து அமராவதி டேமு. ஸோ இது டேமோடைய நீர் பிடிப்பு பகுதி, அதாவது பேக் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதோ அங்கே இருக்குது, அதாவது மதகு இருக்கக்கூடிய பகுதி. இந்த டேம்லேருந்து தண்ணி வெளியேறக்கூடிய பகுதி இந்த மலைக்கும் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு போட் சர்வீஸ், அதாவது போட் ஹவுஸ் இருந்தது. அதை தற்காலிகமாக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெனிவேஷன் முடிஞ்சு தரப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதுதான் பாருங்கள் அமராவதி டேமு. நாம் இதுவரைக்கும் இந்த பதிவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலை வாட்டர் ஃபால்ஸையும் அமராவதி டேமையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கனாக்கா பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.